தமிழ்நாடுனுடைய நிதிநிலை சில காலமாகவே, அதாவது கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவே கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வந்து, அதாவது நம்மளுடைய கடன் வாங்கும் கடன் அதிகமாக ஆகி கொண்டிருந்தது, வருவாய் குறைந்து கொண்டிருக்கிறது, செலவு அதிகமாயிட்டு இருக்கு. இது வந்து மூணு சைட்லயுமே நமக்கு ஒரு பிரச்சனை. அந்த கடன் வாங்குவது அதிகமாவதுக்கு முக்கிய காரணம் வருவாய் குறைவதும் செலவுகள் அதிகமாவதும் தான். இது கிட்டத்தட்ட வந்து போன ஆண்டு இறுதியில் 4.7 லட்சம் கோடியாக இருந்தது. இதை வந்து நம்ம எப்படி கணக்கிடுவோம், இது சரியான அமௌண்டா இது ஜாஸ்தியா? இப்ப நம்ம வந்து இப்ப ஒரு வீட்டுல நம்ம ஒரு கடன் வாங்குறோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய கடன் வாங்கும் திறன் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதான் நம்மளுடைய வருவாய் என்ன, நம்மளால திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஒரு அரசாங்கத்துக்கு அந்த பிரச்சனை இருக்காது. நம்மளுடைய ஜிஎஸ்டிபி, அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், நம்மளுடைய மாநிலத்தின் இது மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி, நம்மளுடைய உற்பத்தி திறன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு மதிப்பிடுவோம். அது கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி அளவுக்கு நமக்கு இருக்கு. அதுல 25% நாம் கடன் வாங்கினால், அதை தாண்டினால் நாம் திவால் நிலைமையில் இருக்கிறோம். அதனால ஒரு 20 தாண்டும் போதே நம்ம கஷ்டப்படணும், அதை பத்தின வருத்தப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும், குறைக்க வேண்டும், அந்த கடன் வாங்குவதை குறைக்க வேண்டும், இதெல்லாம் செய்யணும். ஆனா 25% நாம் தாண்டினோம் என்றால் நாம் கிட்டத்தட்ட ஒரு திவால் ஆகிவிட்டோம் என்ற ஒரு அர்த்தம். நாம் வந்து இந்த 25% தாண்டி விட்டோம். இப்போ வந்து 27.5% கிட்ட போயிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலை எதனால ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2001-2007 வரைக்கும் நாம் வந்து நல்ல நிலைமையில தான் இருந்தோம். அதற்கப்புறம் நம்ம வந்து கொடுத்த வாக்குறுதிகள், 2006 திமுகவின் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த டிவி கொடுக்குறேன், 2 ஏக்கரா நிலம் தரேன், அந்த மாதிரி ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. அதுல சரிய ஆரம்பிச்சது, அதனால இன்னும் கடன் ஜாஸ்தி ஆச்சு. அது மேல மேல அது வட்டி வட்டிக்கு வட்டி இதெல்லாம் ஆகி நம்ம வந்து இப்போ கிட்டத்தட்ட 470,000 கோடியில இருக்கோம். இப்போது நம்ம இந்த வருஷ பட்ஜெட்டுக்கு வருவோம். சில ஊதாரித்தனமான செலவுகளையும் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. உதாரணமா 2500 கோடி ரூபாய் செலவில் பூங்காக்கள் அமைக்கப்படும். நாமே ஏற்கனவே ரொம்ப கடன் வாங்கி பண்ணிட்டு இருக்கோம், இப்ப அந்த பூங்கா அவசியமா அப்படின்ற கேள்வி வரும். அதே மாதிரி 620 கோடி ரூபாய் செலவில் 1000 பேருந்துகள் வாங்கப்படும். அப்ப 620 கோடி ரூபாய்ல 1000 பேருந்துகள் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு பேருந்தினுடைய விலை 62 லட்சம் ரூபாய் வருது. இப்பொழுது நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கானியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரின் பிராண்ட் இருக்கு, இது ஓல்வோ இருக்கு, ஸ்காண்டினேவியன் பஸ், இதனுடைய விலைகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40-80 லட்சம் ரூபாய். இது நீங்க ஒரு 1000 பஸ் ஒரு அரசாங்கம் வாங்கும் போது நல்ல அடி விலையில கிடைக்கும். ஆனா வந்து இது 620 கோடி ரூபாய் வந்து அந்த பஸ் வாங்குவதற்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த பஸ் அவசியமா அப்படின்ற ஒரு கேள்வியும் வரும். ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையில் நமக்கு இருக்கக்கூடிய பஸ் ஓடி அதனுடைய அது வந்து போக்குவரத்து துறை பெரிய நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு பஸ் வாங்க வேண்டிய அவசியம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து ஏற்கனவே நம்மளுடைய செலவு இந்த 2,60,62,000 கோடி ரூபாய் சொன்னோம் பாத்தீங்களா, அதுல முக்கியமான செலவு என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 55% செலவு அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் அது அப்போது, இன்னொரு ஒரு 10-10% வரை பென்ஷனுக்கு போகுது. அப்படி பார்க்க போனா கிட்டத்தட்ட 60-65% நம்மளுடைய செலவினங்கள் இந்த அரசாங்க ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளமும் அந்த பென்ஷன் அதுக்கும் போகுது. இதுல என்ன ஆகுது உங்களுக்கு, இப்ப இதை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 400,000 பேர் 450,000 அரசாங்க ஊழியர்கள் நாங்க வந்து இந்த காலகட்டத்தில் நாங்க இந்த வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏற்கனவே ஒரு பெரிய நிதிச்சுமை இறக்கும் போது இந்த பிரச்சனைகள்லாம் தேவையில்லாத ஒன்று என்பது ஒரு அவசியமற்றது என்பது ஒரு பார்வை. மூணாவது என்ன சொல்லுவேன், இன்னொரு பாயிண்ட் இந்த பட்ஜெட்டை பத்தி என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த வருடத்தினுடைய நம்மளுடைய கடன் வாங்கும் டார்கெட் எவ்வளவு வாங்கணும்னா, கிட்டத்தட்ட 90,000 கோடி ரூபாய் வாங்க போறோம்னு சொல்லியிருக்கோம். இந்த கடந்த 5.5 மாதத்திலேயே நாம கிட்டத்தட்ட 40,000 கோடி வாங்கியாச்சு. திமுக அரசாங்கம் வந்த பிற்பாடு கிட்டத்தட்ட 20,000 கோடி கடன் வாங்கியாச்சு, இது வரைக்கும் 40,000 கோடி வாங்கியாச்சு. அப்ப இந்த ஆண்டு முடியும் தருவாயில், அதுவும் கோவிட்னுடைய ஃபேஸ் 3 வந்து அதனால் ஏதாவது ஒரு தாக்கம் ஏற்படும் பட்சத்தில், நாம் 100,000 கோடியை தாண்டி இந்த வருடம் ஒன்றே நம்ம 100,000 கோடிக்கு மேல கடனை வாங்கி கிட்டத்தட்ட நாம வந்து 600,000 கோடி கடனை தாண்டுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு.
அப்படியாகும் பட்சத்தில் 30% அந்த நான் கட் ஆஃப் சொன்னேன் பாத்தீங்களா, நம்மளுடைய மாநிலத்தின் உற்பத்தி திறன்ல 30% நம்ம கடனை வாங்கினோம் என்றால் நமக்கு திவால் நிலைமையில இருப்போம் அப்படின்னு சொன்னா அந்த நிலையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கோம். அதனால இவர் சொன்ன அந்த சீர்திருத்தங்கள் மிக மிக முக்கியமாக வர வேண்டியது இந்த நிதி நிலைக்கையில வரும்னு எதிர்பார்த்தோம், ஒன்றும் வரவில்லை. சரி, இதை தாண்டி நம்ம எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு முக்கியமாக முதலீடுகள் வர வேண்டும், மூலதனங்கள் வர வேண்டும். தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட கடந்த ஒரு 6 வருடங்களாகவே நமக்கு வர வேண்டிய மூலதனங்கள் வருவதை குறைந்து விட்டது. குறைந்து விட்டதுன்னு சொல்றதை விட நான் என்ன சொல்லுவேன், நின்று விட்டது அப்படின்னே சொல்லுவேன். ஏன்னா ஸ்டெர்லைட் க்ளோசர், நம்ம ஸ்டெர்லைட்டை மூடினதுனால நமக்கு என்ன பிரச்சனை வந்ததுன்னா, ஸ்டெர்லைட்னால கிட்டத்தட்ட நம்மளுடைய வருடாந்திர மாநிலத்தின் உற்பத்தி திறன் அது 6-7% குறைஞ்சது. அண்ட் நம்மளுடைய மாநிலத்தின் வருவாய் கிட்டத்தட்ட 2% குறைஞ்சது. சோ இந்த ஒரே ஒரு கம்பெனினால இவ்வளவு பெரிய பிரச்சனைனா, இங்கே முதலீடு செய்வதற்கு முதலீட்டாளர்கள் தயங்குகிறார்கள். முக்கியமா என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒன்று இந்த லஞ்சம் இதெல்லாம் வந்து ஒன்று, அதை விட முக்கியமானது என்னுடைய முதலீட்டுக்கு என்ன காபந்து, யார் கேரண்டி பண்ணுவா? 5 வருடம் கழிச்சு திமுக ஆட்சியில இல்ல அப்படின்னு சொன்னா, அவர்கள் போராடி என்னுடைய கம்பெனியை மூட வைத்தால் என்னுடைய முதலீடு என்ன ஆகுது? இந்த ஸ்டெர்லைட்னுடைய பாடம். கன்னியாகுமரி மாவட்டத்துல வரக்கூடிய ஒரு இந்த கண்டெய்னர் டெர்மினல், இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது கண்டிப்பாக ஒரு கிறிஸ்துவ மிஷினரிகளின் ஒரு விளையாடல். ஏன்னா அங்க வந்துட்டாங்கன்னா இங்க மக்களுக்கு வேலை நிறைய கிடைச்சிடும், வேலை கிடைச்சிட்டுனா அவங்களுடைய கன்வர்ஷன் நடக்காம போயிடும்ன்ற ஒரு பயம். அதனால பொருளாதார இழப்பு மிகப்பெரிய அளவுல இருக்கு. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க, இந்த கண்டெய்னர் டெர்மினல் வந்து இப்போதைக்கு நீங்க வந்து ஒரு அமெரிக்கா ஐரோப்பா வேற எங்கிருந்தாவது வரக்கூடிய கண்டெய்னர் டெர்மினல், கண்டெய்னர் எங்க வரணும்னா, இந்த ஆசிய நாடுகள் முழுக்க வரத்துக்கு உண்டான துறைமுகம் சிங்கப்பூர்ல தான் இருக்கு. பெரிய பெரிய கண்டெய்னர் துணை கப்பல்கள் சிங்கப்பூருக்கு வரும், சிங்கப்பூர்ல இருந்து அங்க இறக்குமதி அங்க செஞ்சுட்டு அதை ரீபேக் பண்ணி சின்ன சின்ன ஃப்ரைட்டர்ஸ் சொல்லுவாங்க. இப்ப இந்தியாவுக்கு கல்கட்டா சென்னை அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நமக்கு வர வேண்டிய கப்பல்கள், பெரிய கப்பல்கள் வரவே வராது. ஏன்னா அவங்க வந்து சுத்திட்டு வர்றதுக்கு இதுவாங்க. அதனால இந்த ஹப் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கப்பூரா இருக்கும். ஏன்னா அவர்களுக்கு கடல்ல வசதியா இருக்கு, அப்படியே வந்து அப்படியே நின்று அப்படியே இந்த இதுல இருந்து நம்ம அரேபிக்கடல இருந்து வருவாங்க, அப்படியே நிப்பாங்க, எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டு அங்கேயிருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல அந்த கண்டெய்னர் டெர்மினல் நம்ம பிளான் பண்ணது ஒண்டி வந்திருந்தால் சிங்கப்பூர் பொருளாதாரம் அடிவாங்கும், யாழ்ப்பாணம் பொருளாதாரம் அடிவாங்கும். அதை விட நிறைய வசதி நமக்கு செய்ய முடியும். ஏன்னா நமக்கு வந்து அங்க அமெரிக்கா ஆப்பிரிக்கா கண்டம் ஐரோப்பா கண்டத்துல இருந்து வெளியில வந்த உடனே அவர்களுக்கு ஒரு துறைமுகம் கிடைக்கிறது. அதனால இங்க வந்து கண்டெய்னர் நிறைய வந்து இறங்கி இங்கிருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சிங்கப்பூருக்கோ இல்லைன்னா ஜப்பானுக்கோ இல்லைன்னா வந்து ஆசிய நாடுகளுக்கோ இங்கிருந்து டிஸ்ட்ரிபியூட், ஏன்னா ஒரு கப்பல் முழுக்க அதுவே போயிட்டு அப்படியே இறக்கிட்டு போயிட்டு பெரிய கப்பல்ல வந்து ஒரு ஹப்ல இறங்கணும், அங்கிருந்து ஒரு சின்ன கப்பல்கள்ல தான் செல்லணும். அப்படிதான் வந்து அந்த துறைமுக அந்த கப்பல் போக்குவரத்து அப்படிதான் நடக்கும். அதற்கு அது வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழ்நாடு பொருளாதாரத்தை இரட்டிப்பாக்கியிருக்கும், அது வரவிடாமல் செய்தது. அதை விட முக்கியமா என்ன பாக்குறேன்னா, இந்த பயோ ஃபியூயல் பயோ டீசல் அப்படின்னு சொல்லக்கூடிய கேஷ் கிராப், இது வந்து ஈஸியா செய்யக்கூடியது, ஒரு வருஷத்துலயே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதை அவர்கள் கவனிக்க தவறி விட்டார்கள். என்னன்னா இந்த கிட்டத்தட்ட நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு இது வந்து 120,000 ஏரோப்ளேன் வந்து இறங்கி செல்கிறது, நம்ம தமிழ்நாட்டுல இறங்கி செல்கிறது தாண்டி செல்கிறதுன்னு சொல்லலாம் ஒரு வருஷத்துக்கு. அதுல கிட்டத்தட்ட ஒரு 65% இது வந்து பிளேன் வந்து அந்த விமானங்கள் வந்து இந்த பயோ டீசல் அப்படின்னு சொல்லக்கூடிய எரிபொருளை உபயோகப்படுத்துது. அதனால இது வந்து ஒரு பயோ டீசல் ஹப்பா மாத்திருக்கலாம் தமிழ்நாட்டியர் இது இதுக்கு ஒரு கவனம் செலுத்திருந்தா, அதை தவற விட்டு விட்டார்கள் அப்படின்னு தான் பார்க்கிறேன். சோ ஆக மொத்தம் நிதிநிலை அறிக்கை ஒரு எதிர்பார்த்த அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. நிதிநிலை அறிக்கை நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய வேண்டிய சில விஷயங்களை செய்யவில்லை. இவர் இந்த வெள்ளை அறிக்கையில சொன்ன பல கவலைக்கிடமான விஷயங்களுக்கு உண்டான தீர்வுகளை இங்க சொல்லவில்லை. அது எதிர்பார்த்தோம், அது செய்யவில்லை. பெரிய அளவுக்கு திட்டமிடல் திட்டங்கள் எதுவும் இல்லைன்றது ஒரு வருத்தத்தக்க விஷயம்.